அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சாட்டி புனித சிந்தாத்ரி அன்னை திருத்தல மறை பாடசாலையின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையெல்லாம் வழிநடத்துகின்ற இறைவா, இந்த நாளுக்காக இன்றைய நாளிலே நாங்கள் முன்னெடுக்கின்ற நிகழ்வுக்காக நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்ற புதிய விடயங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இன்னும் சிறப்பாக எல்லா மக்களும் உம்முடைய ஆன்மீக வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த மறை பாடசாலையின் ஊடாக இந்த மறை பாடசாலையை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற இறையொளி பகலவன் தொலைக்காட்சி நிறுவனத்தார் அனைவருக்கும் உம்முடைய அருளையும் ஆசீரையும் தொடர்ந்தும் நீர் நிறைவாக பொழிவீராக. இந்த நிகழ்வை பார்க்கின்ற அனைவர் மீதும் உம்முடைய அருளையும் ஆசீரையும் பொழிந்து அவர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம், ஆமேன். அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, கடந்த வாரத்திலே நிறைவாழ்வு நோக்கிய திருப்பயணத்திலே திருஅவை என்கின்ற தொனியிலே நம்முடைய பங்கை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த பங்கு சமூகம் முக்கியமாக கொண்டிருக்கின்ற நல்ல பண்புகள் ஏழை பற்றி கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவற்றிலே ஐந்தை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே அந்த பண்புகளுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பங்கு புதுப்படைப்பாகும் சமூகம் என்கின்ற பண்பு நம்முடைய பங்கிலே நிலைத்திருக்க வேண்டும். எங்களுடைய பங்கிலே பலர் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய அடிப்படை தேவைகளும் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை உரிமைகளுமின்றி தவிக்கின்றனர். குடிநீர், மின்சாரம், சுகாதாரம், போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத சில பங்குகளும் இன்றும் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்றும் ஏனைய மறை மாவட்டங்களிலும் ஆதி கிறிஸ்தவ சமூகத்திலும் கையூட்டம் வாங்குவதும் கலப்பட ஊழல்களும் போதை பொருட்கள் மற்றும் சிறுவர்கள் சிறுமியர்களை தொழிலுக்கு அமர்த்துவதும் சீதன கொடுமைகளும் பெண்ணின அடிமைத்தனங்களும் போன்றவை என்றும் நம்முடைய சமூகத்திலே சீர்கேடுகளால் நம்முடைய மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை எப்பொழுது மாறுகின்றதோ, இந்த நிலை எப்பொழுது எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த எண்ணம் மாற்றம் அடைகின்றதோ, அப்பொழுதுதான் நம்முடைய பங்கு புதுப்படைப்பாக உருவாகுகின்ற சமூகத்தை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்,
அனைத்து மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனாலே படைக்கப்பட்டவர்கள், இறைவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இறைவனாலே அன்பு செய்யப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதர மனப்பான்மையுடன் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றித்திணைந்திருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய பங்கு புதுப்படைப்பாக புதுப்படைப்பாக மாறுகின்ற சமூகமாக இருக்கும் என்பதிலே ஐயம் என்பது இல்லை. ஒரு பங்கு புதுப்படைப்பாக மாற வேண்டுமாக இருந்தால், நம்முடைய பங்கு புதுப்படைப்பாக சமூகமாக நாங்கள் மாறுகிற பொழுது சொன்னால், இப்படிப்பட்ட நசுக்குகின்ற தன்மைகள் எல்லாம் உடைத்தறியப்பட வேண்டும். இன்று நம்முடைய பங்கிலே இருக்கின்ற தீய செயல்பாடுகள் எல்லாம் களையப்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய பங்கு புதுப்படைப்பாக மாற முடியும். இதைத்தான் தூய யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலே 21:5 இவ்வாறு சொல்லப்படுகிறது. நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். அது முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மாறிவிட்டது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருப்பவர், இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறினார். ஒரு பங்கு புதுப்படைப்பாக மாற வேண்டுமெனில் அந்த பங்குக்கு பொறுப்பாக இருக்கிற பங்கு தந்தனுடைய கையிலே மாத்திரம் அல்ல. அன்பானவர்களே, நம்முடைய பங்கிலே பங்குத்தன்மை பொறுப்பாக இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் எல்லாவற்றையும் கொண்டு நடத்த முடியாது. பங்குத்தந்தோடு இணைந்து அந்த பங்கில இருக்கிற அனைத்து பங்கு மக்களும், அனைத்து உரை மக்களும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் பிற சபையினரோடும் பிற மறையினரோடும் சேர்ந்து கூட்டு பொறுப்புடன் பணிபுரிகிற பொழுதுதான் ஒரு பங்கு சமூகம் மிக செழிப்பாக புதுப்படைப்பாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். பங்கு மக்கள் பல குழுக்களாக உருவாக்கப்பட வேண்டும். பங்கு மக்களுக்கு பல பணிகளை பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து அவர்கள் மூலமாக செய்கிற பொழுதுதான் நம்முடைய பங்குகளிலே நம்முடைய பங்கு புதுப்பொலிவுடன் புது படிப்பாகின்ற சமூகத்திலே ஒன்றிணைக்கின்ற பண்பு மேலோங்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பங்கு தந்தை மாத்திரம் அனைத்து பொறுப்புகளையும் கையில் ஏந்தி நான் தலைவராக இருந்து எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய பங்கு வளர்ச்சி அடையாது. எல்லா பொறுப்புகளையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்று நம்முடைய மறை மாவட்டத்திலும் சரி, ஏனைய மறை மாவட்டங்களிலும் சரி, பல மேய்ப்பு பணி மகநாடுகளை நடாத்தியிருக்கிறோம். பல செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இது நம்முடைய பங்கு சமூகம் புதுப்படைப்பாக மாறுவதற்கு வழிவகுக்கிறது. நம்முடைய பங்குகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு குழுக்களும் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பங்கை எடுக்கிற பொழுது இந்த பங்கிலே பங்கு பேரவை கட்டாயமாக இருக்க வேண்டும், நீதிக்குழு கட்டாயமாக இருக்க வேண்டும், நிதிக்குழு இருக்க வேண்டும், திருவழிபாட்டு குழு இருக்க வேண்டும், விவிலிய ஆணைக்குழு இருக்க வேண்டும், மறைக்கல்லி குழு இருக்க வேண்டும், நற்செய்தி அறிவிப்பு குழு இருக்க வேண்டும், கல்விக்குழு இருக்க வேண்டும்,
சமூக பண்பாட்டு பணிக்குழு இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும், பாடல்குளம் இருக்க வேண்டும், கிறிஸ்தவ நல்வாழ்வுக்குழு இருக்க வேண்டும், கத்தோலிக்க சங்கங்கள் இருக்க வேண்டும், பக்தி சபைகளான திருப்பாலத்துவ சபை, பிடுபணியாளர்கள் சபை என்று சொல்லி எல்லா சபைகளும் பங்குகளிலே உருவாக்கப்பட வேண்டும். இவ்வாறு எல்லா பக்தி சபைகளும் உருவாக்குகின்ற பொழுது பங்கு தந்தையோடு இணைந்து ஒரு பங்கு சமூகம் புதுப்பொலிவுடைய பங்கு சமூகமாக மாறுவதற்கும், பங்கு புதுப்படைப்பாகின்ற சமூகம் என்கின்ற நல்ல பண்பிலே நிலைத்து நிற்பதற்கும் இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கை கொடுக்கிறது. எனவே நாங்கள் இணைக்கக்கூடாது, நமது பங்கு தந்தை தான் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி, அல்லது இறை மக்கள் தான் மாத்திரம் இவற்றை செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் எண்ணக்கூடாது. எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். பங்கு தந்தையோடு அனைவரும் ஒன்றிணைகிற பொழுது, பங்கு தந்தையோடு ஒன்றிப்பிலே இணைகிற பொழுது எங்களுடைய பங்கை புதுப்பொலிவுள்ள சமூகமாக மாற்ற முடியும். பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய பங்குகளிலும் நம்முடைய ஆலயங்களிலும் இன்று நம்முடைய பக்தி சபைகள் மிகவும் சில இடங்களிலே வலுவானதாக காணப்படுகிறது, சில இடங்களிலே வலுவின்றி தாழ்வடைந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் பங்கு திருவையோடு சேர்ந்து எல்லா பக்தி சபைகளையும் உருவாக்கி அந்த சபைகள் ஒவ்வொன்றும் முழுமூச்சோடு தங்களுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கிற பொழுதுதான் நம்முடைய பங்கு புதுப்பொலிவுடைய சமூகமாக மாறும். ஏழாவதாக, நம்முடைய பங்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற சமூகமாக இருக்கிறது. எத்தான் நாங்கள் பார்க்கிறோம் மாற்கி நற்செய்தி 16:15 உலகெங்கும் சென்று படிப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இயேசு கொடுத்த கட்டளைகளிலே தலை சிறந்த கட்டளை நற்செய்தியை அறிவிப்பது, நற்செய்தியை போதிப்பதாகும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கின் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும், திருமுழுக்கு என்கின்ற அருட்சானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியிலே முனைப்போடு செயல்பட வேண்டும். மேலும் திரு அவை நற்செய்தியை அறிவிக்கின்ற பண்புகளை கொண்டு செயல்பட வேண்டும். திரு அவையினுடைய உயிர் அணுவாகிய பங்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற பண்பிலே மிளிர வேண்டும். எனவேதான் இந்த பணி பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுமத்தப்பட்ட ஒரு பணியாக, சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இவ்வாறு உணர்கின்ற பொழுதுதான் இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற சமூகத்திலே நாங்களும் ஒன்றிணைய முடியும். பங்கு மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அவற்றை சிந்தித்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, மாறாக அதை வாய்மொழியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் மட்டும் வாசித்து சிந்தித்து இருந்தால் போதாது, இதனை மற்றவர்களுக்கு அவர்கள் அறிவிக்கவும் இவர்களுக்கு கடமை உண்டு என்பதை உணர வேண்டும். எனவேதான் இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணியிலே ஈடுபடாத எந்த பங்கும் பங்கு சமூகம் என அழைக்கப்பட தகுதியற்றதாகவே இருக்கிறது. எந்த பங்குகளிலே இந்த நற்செய்தி அறிவிப்பணி ஈடுபடாமல் இருக்கிறதோ அது பங்காக கொள்ள முடியாது. எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும், நம்முடைய பங்கிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும்
ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்குரிய பணியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பங்கிலே நாங்கள் பங்கை பற்றி சிந்திக்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த பங்கு எண்ணத்தை விட்டு செல்லுகிறது, எண்ணத்தை கூறி நிற்கிறது. பங்கு என்பது கற்களாலும் மணலினாலும் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல, மாறாக உயிரோட்டம் உள்ள இறை மக்களுடைய சமூகத்தினாலே கட்டப்பட்ட ஒரு சமூகம். நமது பங்கு சமூகத்திலே நானும் நீங்களும் சிறுவர்கள் சிறுமியர்கள் அடங்கலாக எல்லோரும் இந்த திரு பங்கு திரு அவனுடைய உறுப்பினர்கள் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். பங்கிலே உள்ள இருக்கின்ற அமைப்புகள், பக்தி சபைகள் ஆகியவற்றோடு இணைந்து நானும் நீங்களும் பங்கினுடைய வளர்ச்சிக்காக முழு மூச்சோடு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், திரு அவை எங்களுக்கு பல ஒழுங்கு முறைகளை தந்திருக்கிறது. நாங்கள் பங்கிலே நல்லது சமூகமாக உருவாக்கி வாழ்வதற்கு நம்முடைய திரு அவை ஒழுங்கு முறைகளை தந்திருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் திருச்சபையினுடைய கட்டளைகள் ஆறு என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். முதல் நன்மை எடுக்கிற பொழுது நாங்களுடைய மறையாசிரியர்கள் அல்ல அருள் சகோதரிகள் இவற்றை சொல்லி தந்திருப்பார்கள். திருச்சபையினுடைய கட்டளைகள் ஆறு, அந்த கட்டளை என்ன என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் முதல் நன்மை எடுப்பதற்கு முன்னர் அவள் கற்பித்திருப்பார்கள். அதே திரு அவை இந்த ஒழுங்கு முறைகளை ஒவ்வொரு முறையும் எங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஒழுங்குமுறையின் படியிலே நாங்கள் வாழ வேண்டும், அவற்றை சிந்தித்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுகிற பொழுதுதான் பங்கு சமூகம் நமது பங்கு சிறப்பாக செழிப்பு மிக்க பண்பாக பங்காக உயர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது திருச்சபை தந்திருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசையில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு என்று சொன்னால் சிலவர் இறைவாட்டு பகுதி நடக்கிற பொழுது வருவார்கள், சிலவர் மறையுறை நடக்கிற பொழுது வருவார்கள், சிலவர் காணிக்கை பவனி போகின்ற பொழுது வருவார்கள், அதிலிருந்து சிலவர் நட்கொணி எடுத்து விட்டும் சென்று விடுவார்கள். இது முழுமையான திருப்பலி அல்ல. திருச்சபை சொல்வது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசையில் பங்கெடுங்கள். இரண்டாவது சொல்கிறது, வழுத்தில் ஒரு முறையாவது நல்ல ஒப்புற வருஷாதனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக மனம் பரிந்து அவற்றுக்காக ஆண்டவரத்திலே மன்னிப்பு பெற திருச்சபையங்களை அழைத்து நிற்கிறது. மூன்றாவதாக பாஸ்டர் காலத்தில் நாங்கள் ஒரு முறையாவது ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை மிகவும் தூய்மையான முறையிலே உட்கொள்ள திருச்சபையங்களை பணித்து நிற்கிறது. நான்காவது சொல்கிறது, சுத்த போசனம் ஒரு சந்தி கடைப்பிடிக்க எங்களை அழைத்து நிற்கிறது. இன்றுக்கு இன்று நம் எங்களுடைய மத்தியிலே பலர் பலவாறான செயல்பாடுகள் மூலம் இந்த நான்காவது விதிமுறையை பின்பற்றுகிறார்கள். திருச்சபை இரண்டு இரண்டு நாட்கள் எங்களுக்கு தந்திருக்கிறது, ஒரு சந்தி சுத்தபோசனத்தை கடைப்பிடிக்க, விபதி புதன் பெரிய வெள்ளிக்கள், இந்த இரண்டு தினங்களிலும் நாங்கள் ஒரு சந்தி சுத்தபோசனத்தை கடைப்பிடிக்க திருச்சபை எங்களை அழைத்திருக்கிறது. இன்று நம்மத்தியிலே பலர் திங்கட்கிழமை விரதம் இருப்பார்கள், செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரை கண்டுவார்கள், புதன்கிழமை விரதம் இருப்பார்கள், வியாழக்கிழமை இருப்பார்கள், வெள்ளிக்கிழமை ஆண்டவர் செத்து நாள் என்று இருப்பார்கள், சனிக்கிழமை மாதாவுடைய நாள் என்று சொல்லி பலர் விரதங்களும் உண்ணான் ஒன்றும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஐந்தாவதாக நாங்கள் பார்க்கிறோம், குறைந்த வயதும் விக்கிரமுள்ள உறவு முறையாரோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், உறவு முறையிலே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி திருச்சபையங்களை தந்திருக்கிறது. ஆறாவது கட்டளை, ஞான மேய்ப்பர்களுக்கும் திருச்சபைக்கும் நம்மாலான உதவிகளை நாங்கள் செய்ய திருச்சபையங்களை அழைத்து நிற்கிறது. ஆறாவது கட்டளை, திருச்சபைக்கேற்ற முறையிலே திருச்சபைக்கேற்று திருச்சபைக்கும் ஞான மேய்ப்பர்களுக்கும் எங்களான உதவிகளை செய்ய
அழைத்திருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பங்கு பேரவை, பங்கு மக்கள், கிறிஸ்தவ வாழ்வு அனைத்திலும் அனைத்து துறைகளிலும் செழித்தோங்க வேண்டும். பல திட்டங்களை பங்குகளிலே வகுக்க வேண்டும், அந்த பங்கு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். பங்கு பேரவையோடு, பங்கு தந்தையோடு இணைந்து இறை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பங்கு பேரவையை, பங்கை கட்டி எழுப்ப வேண்டும். பங்கு தந்தையின் தலைமையில் பல செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், அன்பியங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அன்பிய குழுக்களாக உருவாக்கி நம்முடைய குடும்பங்களை உருவாக்கி அவற்றினூடாக நற்செய்தியை அறிவிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் பின்பற்றி வாழ அன்பியங்கள் எம்மை இந்திய காலகட்டத்திலும் அழைத்து நிற்கிறது. இதைத்தான் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அன்பியத்திலே வாழ அன்பிய ஆண்டாக நம்முடைய மறை மாவட்டம் பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அன்பிய ஆண்டை இவரிடமும் நாங்கள் நினைவு கூற, இந்த 25 ஆண்டை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட, அன்பிலே நாங்கள் வளர்க்க அன்பியத்தை மீண்டுமாக மறை மாவட்டம் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கினுடைய உறுப்பினர்கள், பங்கை கட்டியெழுப்புகின்ற பணி நாங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய சொந்த பிள்ளைகள், அரை அரசனுடைய குருத்துவ திருக்குளம், உரிமை வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் வாழ நம்மை ஆண்டவர் பணித்திருக்கிறார். இயேசு தன்னை பள்ளியாக கொடுத்திருக்கிறார், விடுதலை வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். கருணை இறைவனிலே நாங்கள் நிலைத்திருப்போம், நமது பங்கை கட்டி எழுப்புவோம். பங்கு தந்தையோடு இணைந்து நாங்கள் ஒவ்வொருவரும், பங்கிலே இருக்கின்ற அனைவரும் பங்கு தந்தையோடு இணைந்து நமது பங்கை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பங்கை பற்றி நாங்கள் சிந்திருக்கிறோம், பங்கிலே நாங்கள் எவ்வாறு நம்முடைய சமூகத்தை உருவாக்க நல்ல பண்புகளினாலே கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர். இன்றைய இந்த மறைபாடசாலையினூடாக பலவற்றை எமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர், அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தவும். இன்னும் இறையொளி பகலவன் தொலைக்காட்சி நிறுவனத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும். நேரலை வழியாக பார்க்கின்ற அனைவரோடும் நீர் கூடவே இருந்து அவர்கள் மனதை மாற்றி அப்பொழுதும் உமக்குரிய பிள்ளைகளாக ஆன்மீக வாழ்வில் அவர்கள் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இருந்து மன்றாடுகின்றோம். ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.